வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் கண்மணி பத்துமலை. சுகாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை காரணம் காட்டி நாட்டின் செம்பனை எண்ணெய்க்கு தடை விதிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது சாடினார். தங்களது உற்பத்தியையும் பொருளாதாரத்தையும் தற்காக்கவே அந்த ஒன்றியம் அத்தகைய செயலில் ஈடுபடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். Kita berpotensi untuk membekalkan minyak sawit campur dengan petrol untuk jadikan diesel yang digunakan untuk kereta-kereta. Melihat bahawa ini adalah satu potensi yang besar bagi biofuel ini, mereka cuba halang daripada kelapa sawit diguna sebagai biofuel kerana pasaran ini amat besar. உணவுப் பொருளில் செம்பனை எண்ணெயை பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் முத்திரை குத்தியிருப்பதை துன் மகாதீர் கண்டித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அந்த நடவடிக்கை அனைத்துலக அளவில் செம்பனை உற்பத்தி சந்தையை பாதிப்பதோடு அத்துறையில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களையும் பாதிக்கச் செய்யும் என பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே உள்நாட்டு செம்பனை எண்ணெயை புறக்கணிக்கும் நாடுகளின் உற்பத்தியை மலேசியா புறக்கணிக்கும் சாத்தியத்தையும் பிரதமர் மறுக்கவில்லை. ஸ்லங்கூர் பந்திங்கில் உள்நாட்டு செம்பனையை நேசிக்கும் இயக்க தொடக்கி வைத்து துன் மகாதீர் செய்தியாளர்களிடம் பேசினார். சிறார்களை தொடர்பு படுத்தி இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் ஆபாச உள்ளடக்கங்களை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு கடுமையாக கருதுவதாக அதன் அமைச்சரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் தெரிவித்தார். அத்தகைய நடவடிக்கைகள் தொடராமல் இருப்பதை உறுதி செய்ய தமது அமைச்சு பல்வேறு விழிப்புணர்வு இயக்கங்களையும் திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அவர் சொன்னார். பெக்கர் எனப்படும் சிறார், குடும்ப பாதுகாப்பு திட்டம், பெக்கர்த்தி திட்டம், இணைய அறிவார்ந்த குடும்ப இயக்கம், ஸ்டாப் எனப்படும் ஆபாசத்தை புறந்தள்ளும் குடும்ப இயக்கம் ஆகியவையும் அதில் அடங்கும். அந்த திட்டங்கள் அனைத்தையும் LPPKN எனப்படும் தேசிய குடும்ப மேம்பாட்டு மக்கள் வாரியம் நாட்டிலுள்ள பல்வேறு அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுடன் இணைந்து மேற்கொண்டு வருவதை டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். Kalau anak-anak kita dalam sekarang gadget ya, gadget benda-benda ada smartphone apa semua tu terlalu mudah untuk didedahkan. Jadi kita kena awasi. Kita ajar anak-anak jangan masuk WeChat, jangan cakap pada strangers, jangan masuk apa-apa tempat yang ada sexting, yang ada bully, yang ada grooming semua tu. Kita mesti ajar anak-anak sebab anak-anak ni memang kadang mereka tidak tahu, curious ya. Ini adalah menjadi tanggungjawab ibu bapa. Yang kita mesti hindarkan anak-anak kita. இதனிடையே கடந்த ஆண்டு 10 17 வயதுக்கு இடைப்பட்ட 80 விழுக்காட்டு சிறார்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆபாச படங்களை பார்த்தது அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அந்த ஆய்வறிக்கை குறித்து துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா கவலை தெரிவித்தார். எனினும் குழப்பங்களை தவிர்க்க அந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்ட முறை குறித்து இன்னும் தெளிவான துல்லிய விளக்கங்கள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். இதற்கு முன் மலேசிய மக்கள் குடும்பங்கள் தொடர்பில் 5வது முறையாக மேற்கொள்ளப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆய்வில் 13 வயதுக்கு இடைப்பட்ட 35.3 விழுக்காட்டு இளைஞர்கள் மட்டுமே ஆபாசம் சார்ந்த உள்ளடக்கங்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த எண்ணிக்கையில் 60.8 விழுக்காட்டினர் இணையம் வாயிலாகவும், 45 விழுக்காட்டினர் விவேக கைபேசி மூலமாகவும், 20 விழுக்காட்டினர் சிடி டிவிடி குறுந்தட்டுகள் வாயிலாகவும் ஆபாச படங்களை பார்ப்பதாகவும் கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதவி தேவைப்படுவோருக்கு சேவை செய்ய இளைஞர்களும் பணி ஓய்வு பெற்றவர்களும் மருத்துவமனை அல்லது அமைப்புகளில் தன்னார்வலர்களாக இணைய முன்வர வேண்டும். தன்னார்வல திட்டம் பெரிய பலனையும் தாக்கத்தையும் கொண்டு வருவதை உறுதி செய்ய ஒரு குடும்பத்தில் ஒரு தன்னார்வலரை உருவாக்கும் கொள்கையை அமல்படுத்துவது அவசியம் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் இந்த தன்னார்வல அணுகுமுறை மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்துள்ளதை டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா சுட்டிக்காட்டினார்.
குறிப்பாக மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் அந்த அணுகுமுறை பல நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. அந்த பண்பாட்டை மலேசியர்கள் கடைபிடிக்கும் போது அது நாட்டில் பாசமும் பரிவும் மிக்க சமுதாயத்தை உருவாக்க வித்திடும் என துணை பிரதமர் குறிப்பிட்டார். அவ்வாறு தன்னார்வலர்களாக இணைந்து சேவையாற்றுபவர்களுக்கு மருத்துவமனை பணியாளர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதன் வாயிலாக சமூக சேவைகளில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்த முடியும் என துணை பிரதமர் சொன்னார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டுக்கான தேசிய மருத்துவமனை தன்னார்வல கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா செய்தியாளர்களிடம் பேசினார். 11வது மலேசிய திட்டத்திற்கு ஏற்ப டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப தொழில் பயிற்சி வாயிலாக 35 விழுக்காடு திறன் பெற்ற தொழிலாளர்களை உருவாக்கும் இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அந்த இலக்கில் 28 விழுக்காட்டை மட்டுமே அடைய முடிந்திருப்பதாக மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப தொழில் பயிற்சியை இளைஞர்கள் தங்கள் முதன்மை தேர்வாக கொள்ள வேண்டும். திறன்பெற்ற தொழிலாளர்களை உருவாக்குவதோடு எளிதில் வேலை வாய்ப்புகளை பெறவும் உதவுவதால் அதில் பங்கேற்க இளைய சமூகத்தினர் வெகுவாக ஊக்குவிக்கப்படுவதாக எம் குலசேகரன் தெரிவித்தார். குறிப்பாக பூர்வக்குடி மக்களும் டிவெட் தொழில்நுட்ப தொழில் பயிற்சியை பெற ஊக்குவிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர், அச்சமூகத்துக்காக தகுதி அடிப்படையில் சில தளர்வுகளை அளிக்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளதாக சொன்னார். நக்ரி சிம்பிலான் ரந்தாவில் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள துறை சார்ந்த நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் எம் குலசேகரன் செய்தியாளர்களிடம் பேசினார். பர்கேசோ எனப்படும் சமூக பாதுகாப்பு அமைப்பின் உதவி நலன்களை வழங்கும் முகப்பு, ஜாப் மலேசியாவின் வேலைவாய்ப்பு விளம்பர முகப்பு, சுகாதார பரிசோதனை முகப்பு, கண்காட்சி, ஆலோசக சேவை முகப்பு ஆகியவை இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. நாட்டின் தீயணைப்பு மீட்பு படை பயிற்சி கழகத்தை விளம்பரப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அதிகமான வெளிநாட்டினர் நாட்டின் தீயணைப்பு மீட்புத்துறை பயிற்சி கழகத்தில் இணைந்து பயிற்சி மேற்கொள்வதை ஊக்குவிக்க அது உதவும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடீன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 தீயணைப்பு மீட்பு பயிற்சி கழகங்கள் இயங்கி வருகின்றன. ஸ்லாங்கூர், குவாலாகுபுபரு, பெரா, த்ரோனோ ஆகிய இடங்களில் தலா ஒரு கழகமும், சபாசரவா ஆகிய மாநிலங்களிலும் அந்த கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆசியாவிலேயே பெரிய தீயணைப்பு மீட்பு பயிற்சி கழகமாக வக்காஃப் தாஃபாய் கழகம் விளங்குகிறது. அங்கு திட்ட மாதிரியும் தொழில்திறன் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. கிடா புக்கோசன்னா தீயணைப்பு மீட்பு நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் ஜுரைடா கமருடீன் செய்தியாளர்களிடம் பேசினார். 21,60,000 ரிங்கிட் செலவில் கட்டப்பட்ட இந்த தீயணைப்பு நிலையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள 552 பள்ளிகளுக்கு இன்னும் சிபிசி எனப்படும் பணி நிறைவடைந்ததற்கான ஒப்புதல் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கல்வி துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். அவற்றில் 8 பள்ளிகள் ஜொஹூர் மாநிலத்தில் அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சிபிசி சான்றிதழை பெற சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சு உதவும் என தியோனி சிங் தெரிவித்தார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு இவ்வாண்டு இறுதிக்குள் சிபிசி சான்றிதழ் பெற்றுத்தரப்படும் என அவர் சொன்னார். சம்பந்தப்பட்ட பள்ளிகள் முழுமையாக செயல்படுவதற்கு பணி நிறைவடைந்ததற்கான ஒப்புதல் சான்றிதழ் அவசியம் என்றார் அவர். அது பாதுகாப்பை உட்படுத்திய விவகாரம் என்பதால் சான்றிதழ் கிடைக்காத பள்ளிகள் அதனை விரைவில் பெறுவதற்கு அமைச்சு வேண்டிய உதவிகளை செய்யும். பணி நிறைவடைந்ததற்கான ஒப்புதல் சான்றிதழை பெறுவதன் வாயிலாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அனைத்து பள்ளிகளும் பணி நிறைவடைந்ததற்கான ஒப்புதல் சான்றிதழை பெற்றிருப்பதை அமைச்சு உறுதி செய்யும் என துணை அமைச்சர் சொன்னார். ஜோஹர் லடங் தப்ராவ் தமிழ் பள்ளியை பார்வையிட்ட பின்னர் தியோனி சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். 2014ஆம் ஆண்டு தொடங்கிய இப்பள்ளியின் கட்டுமான பணிகள் 2016ஆம் ஆண்டு நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. அடையாள அட்டையில் உள்ள ஒருவரது முகவரியை மாற்ற இனி குறிப்பிட்ட சில ஆவணங்களை விண்ணப்பதாரர்கள் ஒப்படைக்க வேண்டும்.
துணை உள்துறை அமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்த அந்த புதிய நிபந்தனையை தேர்தல் ஆணையம் வரவேற்றுள்ளது. அடையாள அட்டையில் உள்ள வாக்காளரின் முகவரி சரியானதுதான் என்பதை உறுதி செய்து கொள்ள அது மிகவும் சரியான அணுகுமுறையாக அமையும் என தேர்தல் ஆணைய தலைவர் அசார் அசிசான் ஹாரூன் தெரிவித்தார். அடையாள அட்டையில் உள்ள முகவரியை மாற்ற விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தங்கியிருக்கும் வீட்டின் நீர் மின்சார கட்டண அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரி, நிலவரி, வீடு வாங்குவது அல்லது விற்பதற்கான உடன்படிக்கை அல்லது புதிய முகவரி மாற்றம் குறித்து நிரூபிக்கும் கடிதத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அந்த புதிய நிபந்தனை மே 2 தேதியிலிருந்து அமலுக்கு வருகின்றது. பொய்யான முகவரி, 3 தரப்பினரின் முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்தல், மாற்றம் செய்தல் போன்ற பொறுப்பற்ற நடவடிக்கைகளை தடுக்க அந்த நிபந்தனை அமல்படுத்தப்படுகின்றது. வெளிப்படையான நம்பகத்தன்மையை கொண்டு ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலை உருவாக்க அந்நடவடிக்கை உதவும் என அசார் அசிசான் ஹாரூன் நம்பிக்கை தெரிவித்தார். பினாங்கு மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் உள்ள அயர் இத்தாம் அணைக்கட்டில் ஜனவரி 1 92.2 விழுக்காடாக இருந்த நீரின் அளவு கடந்த வெள்ளிக்கிழமை 49.1 விழுக்காடாக குறைந்துள்ளது. 81 நாட்களில் நீரின் அளவு 43.1 விழுக்காடு வரையில் குறைந்துள்ளதை அடுத்து மாநில மந்திரி பசார் சௌ கொன்யோ அந்த நினைவுறுத்தலை வெளியிட்டுள்ளார். அயர் இத்தாம், லம்பாபாயா துருபோங் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் நீர் பயன்படுத்தப்படுகின்றது. நீர் பயன்பாட்டு குறியீடு வாயிலாக அது தெரிய வந்துள்ளதாக சௌ கொன்யோ சொன்னார். தற்சமயமுள்ள நீர் கையிருப்பு இன்னும் 48 நாட்களுக்கு போதுமானது என்றாலும் மக்கள் தேவைக்கு ஏற்ப விவேகமான முறையில் நீரை பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கிற்கு முதன்மை நீர் மூலமாக விளங்கும் கடா சுங்காய் அயர் ஆற்றின் நீரின் அளவு குறைந்து கொண்டே வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை எடுக்க பினாங்கு நீர்க்கழகத்திற்கு மாநில அரசாங்கம் முழு அதிகாரம் வழங்கியுள்ளது. குறிப்பாக அணைக்கட்டுகளில் இருந்த நீர் பயன்பாட்டை குறைக்க நீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து அயர் இத்தாம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு நீரை பாய்ச்சும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஜனவரி மாதம் தொடங்கி குறைவான அளவில் மழை பெய்து வருவதால் பினாங்கில் அதிகமான வெப்பமும் வறட்சியும் ஏற்பட்டுள்ளது. பாஸ் கட்சி தலைவர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கை விசாரணைக்கு அழைக்கும் சாத்தியத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மறுக்கவில்லை. சரவா ரிப்போர்ட் இணைய செய்தி அகப்பக்கத்தின் தொகுப்பாசிரியருக்கு 14 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக வழங்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. எனினும் அவர் எப்போது அழைக்கப்படுவார் என்ற விவரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கை பிரிவு துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அசாம் பக்கி வெளியிடவில்லை. சரவா ரிப்போர்ட் இணைய செய்தி அகப்பக்கத்தின் தொகுப்பாசிரியர் கிளேர் யூ கசல் பிரவுண்ட் லண்டன் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக பதிவு செய்த அவதூறு வழக்கை மீட்டுக் கொள்ள டத்தோ ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அவருக்கு 14 லட்சம் ரிங்கிட் பணத்தை வழங்கியதாக கூறப்படுகின்றது. எனினும் அந்த குற்றச்சாட்டை டத்தோ ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தொடர்ந்து மறுத்து வருகின்றார். அவ்விவகாரம் தொடர்பில் இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்தோ ஸ்ரீ அசாம் பக்கி தெரிவித்தார். விசாரணை அறிக்கையை பூர்த்தி செய்ய மேலும் சிலரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும் என்பதையும் அவர் கோடி காட்டினார். திருங்கானு கொல திருங்கானுவில் ஊழலுக்கு எதிரான குறும்படத்தை வெளியிட்ட பின்னர் டத்தோ ஸ்ரீ அசாம் பக்கி செய்தியாளர்களிடம் பேசினார். ஜோஹோர் பாசிர்குடாங்கில் உள்ள கிம்கிம் ஆற்றில் ரசாயன கழிவை கொட்டியதாக நம்பப்படும் மூவருக்கு எதிராக இன்று ஜோஹர் பரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவர்கள் விசாரணை கோரினர். பழைய டயர்களை மறுபயனீடு செய்யும் தொழிற்சாலையின் இயக்குநர்களான 36 வயது யாப் யோக்லியாங், 34 வயது வாங் ஜிங் சாவ், லோரி ஓட்டுநரான 35 வயது என் மரிதாஸ் ஆகிய மூவருக்கு எதிராக கிம்கிம் ஆற்றில் ரசாயன கழிவை கொட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஜிங் சாவ், யோக்லியாங்குடன் மரிதாஸும் இணைந்து இம்மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு மணி 12 வாக்கில் கிம்கிம் ஆற்றில் ரசாயன கழிவை கொட்டியதாக தெரிவிக்கப்பட்டது. அம்மூவருக்கும் எதிராக 1974ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தரக்கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படும் வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் 5 லட்சம் ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதமும் விதிக்கப்படலாம்.
மரிதாசை 1 லட்சம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் யோக்லியாங்கை 2,50,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் விடுவிக்க நீதிபதி இன்று அனுமதி வழங்கினார். எனினும் சிங்கப்பூர் நாட்டவரான ஜிங்ஷாவை உத்தரவாதத்தில் விடுவிக்க அனுமதி தரவில்லை என்பதோடு அவரது கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை April 30 செவிமடுக்கப்படும். ஜிங்ஷாவும் யோக்லியாங்கும் இதே நீதிமன்றத்தில் மேலும் 15 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசநோய் அல்லது டிபி நோய் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் March 24 உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. காசநோய் குணப்படுத்தக்கூடிய நோயாக இருப்பினும் அனைத்துலக நிலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 4,500 பேர் உயிர் இழப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. காசநோய் ஒரு தொற்று வியாதி என்பதால் அதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம். உலகை அச்சுறுத்தும் உயிர்கொல்லிகளில் ஒன்றான காசநோய் குறித்த விரிவான பார்வையுடன் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். ஜெர்மன் நுண் உயிரியல் மருத்துவர் டாக்டர் ராபர்ட் கர்க் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனும் நுண்கிருமியால்தான் காசநோய் பரவுகிறது என்பதை கண்டறிந்த நாளையே உலக காசநோய் தினமாக அனுசரிக்கிறோம். நுரையீரலை பாதிக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகளால் இந்த காசநோய் தொற்று ஏற்படுவதாக மருத்துவர் தினகரன் தெரிவித்தார். முதல் வந்து ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல வந்து இருமல் வந்துகிட்டு இருக்கு, நெஞ்சு சளியோட ப்ரொடக்டிவ் காஃப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இருமல் வரும்போது சிலவங்க வந்து அவங்க இருமும் போது அந்த சளியில் வந்து இரத்த கசை இருக்கும், அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து ஹெமோபிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால் வருதுன்னா அந்த கிருமி வந்து அந்த நம்ம உறைநீரலில் இருக்கிற அந்த இரத்த குழாயை வந்து பாதிக்கப்பட்டுருந்துச்சுனாக்க அது மாதிரி அவங்க இருமும் போது அந்த இரத்த கசை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்பட்டைட், லாஸ் ஆஃப் வெயிட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ராத்திரி நேரத்தில் கூட வந்து ரொம்ப வேர்வை வர மாதிரி இருக்கும், நைட் ஸ்வெட்ஸ். இதெல்லாம் வந்து டிபிக்கு உள்ளே வர அறிகுறிங்க. டிபி வந்து காற்று மூலிமா பரவுது, அதாவது நம்ம வந்து ஏர்போர்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பரவும் போது, அது ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த டிபி நோய் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அந்த நோய் அந்த கிருமி வந்து அவங்களோட உறைநீரில் வந்து பூந்துருது. காச நோய்க்கான அறிகுறிகளை மக்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்ளலாம். ஆரம்ப கட்டத்தில் காசநோய் கண்டவர்கள் முறையான சிகிச்சையை மேற்கொண்டால் மரணத்தை தவிர்க்கலாம் என்கிறார் மருத்துவர் தினகரன். அதாவது குணப்பட முடியும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டனாக்கா அந்த டிபியோட ட்ரீட்மெண்ட் வந்து மெயின்லி வந்து அது வந்து மாத்திரை மூலியமாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. அது மொத்தம் 6 மாதம். முதல் 2 மாதம் வந்து ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து இன்டென்சிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பிற்பாடு வந்து அது சப்சிக்வெண்ட் 4 மந்த்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஸோ அவங்க வந்து இந்த மொத்தம் 6 மாதத்தில் வந்து அவங்க அந்த மருந்து வந்து தொடர்ந்து சாப்பிடணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அவங்க வந்து அந்த மருந்து சாப்பிடாமல் விட்டுட்டாங்கண்ணா, இப்போ உதாரணத்துக்கு வந்து 6 மாதம்னு நான் முதல் சொன்னேன், முதல் ஒரு 2 வாரம் சாப்பிட்டுட்டு என் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிடாமல் விடும்போது அந்த கிருமியோட எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கூட வந்துடும். காசநோயால் பாதிக்கப்படுபவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகுகின்றனர். போதிய ஊட்டச்சத்து இல்லாதவர்களே இந்நோயால் பாதிக்கப்படுகின்றார்கள். எனினும் காசநோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். காசநோய் கண்டவர்கள் எத்தகைய சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும்? டிபியோட அறிகுறி இருக்கும்போது நம்ம வந்து சிகிச்சை வந்து நம்ம வந்து தாமதப்படுத்தாமல் நம்ம வந்து போய் எடுத்துணும். இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருமல் வரும்போது முதல் இருமல் மருந்து குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 வாரம் 3 வாரம் ஆன பிற்பாடு வந்து அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறதுக்கு கூட இருக்காங்க. சிலவங்க தேன் தண்ணி குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசியில் வந்து கிளினிக்கு சேர்த்து அனுப்பும்போது இல்லைனாக்கா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது சுகாதார மருத்துவமனைக்கு போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. அது வந்து அவங்களோட சிகிச்சையை வந்து ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன நாங்கள் கேட்டுக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்க நம்ம வந்து சுகாதார அமைச்சில வந்து உதவி பண்றதுக்கு நம்ம எப்போதும் தயாரா இருக்கோம். கமி சிடிய மம்பன் தூளா. இதுதான் சரியான நேரம் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மிகச் சுலபமாக பரவும் ஆபத்து கொண்ட இந்த காசநோய் பாதிக்கப்பட்டவர்களை உருக்குலைத்து விடக்கூடியது. காசநோயால் நிகழும் ஒவ்வொரு மரணமும் தவிர்க்க முடியாத ஒரு சோகமாக இருக்கிறது. இதனை மாற்றுவது நமது கடமை. ஃபிட் மலேசியா எனப்படும் மலேசிய உடற்பயிற்சி திட்டம் புதிய தோற்றத்தை பெற்றுள்ளது. அதற்காக ஃபிட் மை ஆப்,
ஃபிட் மை ஃபெசிலிட்டிஸ், ஃபிட் மை ப்ரோக்ராம்ஸ் என மூன்று புதிய செயலிகளும் அறிமுகம் கண்டுள்ளன. அதோடு இவ்வாண்டு இளைஞர் விளையாட்டு அமைச்சு அந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஏற்று நடத்துவதால் அதன் செலவினமும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. ஃபிட் மலேசியா திட்டத்தின் வாயிலாக மக்களிடையே ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க முடியும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் சயித் சதீக் சயித் அப்துல் ரஹ்மான் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு முன் அதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்று நடத்த 11 லட்சம் ரிங்கிட் வரையில் செலவிடப்பட்டது. எனினும் இவ்வாண்டு இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்வதால் அதற்கான செலவினம் 3 லட்சம் ரிங்கிட்டாக குறைந்துள்ளது. இவ்வாண்டு ஸ்லாங்கூர், திருங்கானு, கடா, ஜோஹோர், சபா ஆகிய மாநிலங்கள் ஃபிட் மலேசியா நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூர் ஷாலாம் அரங்கில் இவ்வாண்டுக்கான ஃபிட் மலேசியா நிகழ்ச்சியை மாநில மந்திரி பசார் அமீருடின் ஷாரி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மெதுவோட்டம், நடைப்பயணம், மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைப்பயணம், நட்பு முறை காற்பந்தாட்டம் ஆகியவை இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. 10,000-க்கும் அதிகமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குரலும் விளக்கமும் குரல் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லான் செயல். விளக்கம்: இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.